Hello friends, welcome back to my channel Divi Lifestyle. In this video, we will see a Friday vlog. If you are watching first time, press the subscribe button and the bell icon. Click the bell icon. Then you will see videos on your own. How are you? I am very good. This is Friday vlog. That's why we start the Mangala. எவ்வளவுதான் செலவு பண்ணி மேக்கப் போட்டாலும் நம்ம குங்குமம் வைக்கும்போது வர அழகு இருக்குல்ல அது தனி அழகுதாங்க எஸ்பெஷியலி நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்கு சோ ரெடி ஆயிட்டேன் இப்போலாம் வெயிலுக்கு முன்னாடியே துணியை காய போட்டுட்டு ஏனா வந்து வெயில் இப்போலாம் ரொம்பவே வெச்சி செஞ்சிட்டு இருக்கு இப்போ நமக்கு அக்னி வெயில் போயிட்டு இருக்கு கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கும் நமக்கு வெயிலுக்கு முன்னாடி இப்படி காய போட்டிங்க அப்படினா வெயில் வந்த பிறகு அடிக்குற வெயிலுக்கு ஒரு 1 hourல நம்ம துணி எல்லாமே காஞ்சிடும் சோ சீக்கிரமா நம்ம வேலை எல்லாம் முடிச்சிரலாம் சோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு அடுத்ததா வெள்ளிக்கிழமையோட முதல் வேலையா நம்ம இந்த வாசப்படிய அழகா கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்ததும் இந்த மாதிரி அழகா மஞ்சளை நான் பூசிக்கிறேன் நம்ம வெள்ளிக்கிழமைன்றதனால தான் இந்த மாதிரி மஞ்சள் பூசி போட்டு வைக்கறோமா அப்படி நீங்க கேட்டிங்கனா அப்படி கிடையாது இந்த மஞ்சள் வந்து நமக்கு ஒரு கிருமிநாசினி அதனால நமக்கு தேவையில்லாத பூச்சிகளோ இல்ல நெகட்டிவ் எனர்ஜி அப்படி நம்ம சொல்லுவோம் அது வந்து நமக்கு தேவையில்லாத இந்த கெட்ட சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டு வந்து அண்டாது அதுக்காக தான் நம்ம இத காலகாலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த படிக்கட்டல போட்டு வைக்கிற பழக்கம் வந்து எனக்கு பாண்டிச்சேரி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து கத்துக்கிட்டேன் இங்க நிறைய பேர் வீட்ல அப்படி தான் வச்சிருந்தாங்க எனக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகாவா இருந்துச்சு அதையே தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்றேன் இந்த வாசப்படியில மஞ்சள் வைக்கிறதும் குங்குமம் வைக்கிறதும் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் வேறுபடும் ஆனா வந்து எனக்கு என்னோட அத்தை வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் வந்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் இங்கே வச்சிருக்கேன் எப்படி வச்சாலும் பரவாயில்லைங்க நம்ம செய்கிற வேலைகளை நம்ம மனசுக்கு நிறைவாக செஞ்சுருக்கோமா அது போதுங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றது அந்த வீட்டோட வாசல்லையே தெரியணுங்க அப்போதாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இன்னும் மஞ்சாடியில் வந்து பூக்கள்லாம் வைப்பாங்க வெள்ளிக்கிழமையில் வெளியே அது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் கூடிய சீக்கிரம் அதையுமே நம்ம வாங்கிடுவோம் அடுத்தது வீட்டு வாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன் எப்போதுமே வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி காவி கலர் யூஸ் பண்ணி கோலம் போடணும் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க சும்மா கூட கோலம் போட்டுடலாங்க ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுக்க சொல்லி கோலம் போடும்போது தெரிஞ்ச கோலம் கூட சரியாக வரமாட்டுது ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன் யூடியூபுக்கு நான் ரொம்பவே புதுசு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கண்டுக்காதீங்க கோலமாவில் கொஞ்சமாக அரிசி மாவும் கலந்து வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக கோலம் போடுறத விட இந்த மாதிரி நம்ம காவி கலரை வந்து நம்ம கோலத்தோட அவுட்லைனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோலம் இன்னுமுமே பிரைட்டாக தெரியும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் நம்ம வாசலில் போட்டாச்சு அடுத்ததாக சாமிக்கு வந்து பூக்கள் வச்சிடலாம் பொதுவாகவே சாமிக்கு வைக்கிற பூக்கள் வந்து எப்போதுமே வந்து வாசனை மிகுந்த பூக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பர்சனலாக என்ன விருப்பம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பன்னீர் ரோஜா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அதை சாமிக்கு வைக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ வந்து சாமந்தி ரொம்பவே பிடிக்கும் அதை வந்து சாமிக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அந்த பூஜை ரூமே மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பூக்கள்லாம் வந்து சாமிக்கு போட்டுட்டோம் ஓரளவுக்கு பூஜை ரூமை ரெடி பண்ணியாச்சு சுவாமிக்கு பன்னீர் ரோஜாவும் தலைக்கு வைக்கிறதுக்கு மல்லிப்பூ வாங்கினேன் பொதுவாகவே வந்து கட்டின பூக்களை விட எனக்கு இந்த மாதிரி உதிரியாக வாங்கி கட்டி அதை தலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும்
எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பூஜை வேலைகளில் சாமிக்கு பூ போடுறதாகட்டும், உதிரியாக பூ வாங்கி கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பூஜை சாமான்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம், அந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு ரொம்பவே அமைதியாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பூ கட்டும்போது குழந்தைங்கள்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து வைப்பாங்கள்ல, அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாமளுமே சின்ன வயசில் நம்ம அம்மாக்கள் பூ கட்டும்போது அந்த மாதிரி சீக்கிரமாக கட்டணும், கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக எடுத்து வையாமா அப்படின்னு சொல்லுவாங்க. செய்கிற வேலைகளை கூட அழகாக விளையாட்டாக மாற்றினது நம்ம 90s கிட்ஸ் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நானுமே 90s கிட்ஸ் தான். அடுத்ததாக நம்ம பூஜை சாமான்களுக்கு அழகாக குங்குமமும் மஞ்சளும் வச்சிடலாம். பொதுவாகவே நம்ம வீட்டு வேலைகளை செய்வோம், ஆனால் ஒரு சில வேலைகளை மட்டும்தான் ரொம்பவே பிடிச்சி செய்வோம். அந்த மாதிரி வேலைகளில் ஒன்று தான் இந்த குங்குமமும் மஞ்சளும் வைக்கிறது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வெளியே விளக்கு முதல்ல ஏற்றிட்டு தான் அப்புறமா பூஜை அறையில் போய் நாங்கள் விளக்கு ஏற்றுவோம். இப்படி வெளியே விளக்கு ஏற்றுறதுனால நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்குமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் பூஜையில் இருக்கும்போது இந்த மாதிரி சாமி பாடல்களை டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு மைண்ட் வந்து டைவர்ஷன்ஸ் ஆகாமல் இருக்கும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம பூஜையில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் எப்போதுமே இந்த மாதிரி வீடு முழுக்க சாம்பிராணி போடுவோம். வீடு முழுக்க ரொம்ப வாசனையாகவே இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த அழகான ஃப்ரைடே வ்ளாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.